ஹாய், வெல்கம் டு ஹோமேக் அ ஹாபி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோடய சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எப்பவும் போல் இன்னையோட நாளும் வந்து நமக்கு காக்காக்கு பிஸ்கெட் வச்சு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் எழுந்த உடனே இன்றைக்கி வந்து வச்சாச்சு. அண்ட் அப்படியே வந்து எனக்கான டீயும் பப்புக்கான மில்க்கும் வந்து போட்டுட்டேன். அண்ட் அப்படியே பால்கனியில் உட்காந்துக்கிட்டு சும்மா அந்த க்ரீனரிஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு கப் ஆஃப் டீயில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோடய டீ எப்போவுமே வந்து இங்கே தான். ஸோ இந்த டைமில் வந்து பப்பு மேக்ஸிமம் தூங்கிட்டுருப்பான். ஸோ அந்த டைமில் நான் வந்து ரிலாக்ஸாக பால்கனியில் உட்காந்துட்டு டீயோட இன்றைக்கி டேவை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேமியா புட்டு தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் அது. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பப்புக்கு வந்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு கொடுக்க போகிறேன். அண்ட் சக்கரையை பார்த்த உடனே பப்பு வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று, பிகாஸ் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த புட்டை வந்து அழகாக சாப்பிடுவான் அவன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வந்து புக்கை எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் பாட்டு எதோ படிச்சிட்ருக்காரு. அண்ட் மார்னிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ டைம் அரவுண்ட் ஒரு 11:15 இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஆனியன், க்ரீன் சில்லி, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மட்டன் வந்து பை தி சைட் வந்து வேக வச்சு ஆல்ரெடி வச்சுட்டேன். இதில் வந்து மஞ்சப்பொடி, சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அண்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து சைடில் ஊறிட்டுருக்கு. இது வந்து இந்தியா கேட் பாஸ்மதி, தர்பார் பிராண்டை. அண்ட் அதுக்கு தேவையான டொமேட்டோஸ் அஸ் வெல் அஸ் புதினா இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி அலாங் வித் பிரியாணி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஸோ அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வவ்வா மீன். ஸோ இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன் அண்ட் பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மீன்வைல் வந்து ஆனியன் ஃபார் ரைத்தாக்காக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆஃப்டர் பிரியாணி வந்து ஒரு சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாட்டர்மெலான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பப்பு சைடில் உட்காந்துட்டு வாட்டர்மெலான்னு கத்திகிட்ருக்கான். அண்ட் பப்புக்கு வந்து அவங்க அப்பா ஊட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நக்கி நக்கி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். அண்ட் கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஜூஸில் வந்து கொஞ்சமாக வந்து நான் புதினா லீவ்ஸ் அண்ட் லெமன் வந்து விட்டுருக்கேன். அண்ட் ஈவன் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் போட்டு எல்லாத்தையுமே போட்டு இப்போ ஒன்றா வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸ்டவ்வில் வந்து ஃபிஷ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அண்ட் பை தி சைட் வந்து பிரியாணியில் வந்து ஸ்டீம் போயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான். அண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஹாட் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். அண்ட் மீன்வைல் வந்து ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரை பண்ணதில் பாதி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் வந்து பிரியாணியும் வந்து ஹாட் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் லன்ச் சாப்பிட்டுட்டு கூடவே வந்து வாட்டர்மெலன் ஜூஸும் குடித்து முடித்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒரு பேக் ரெடி பண்ணேன். ஸோ மீன்வைல் வந்து கொஞ்சம் நேரம் பேக் போட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி எடுத்துக்கிறேன். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் வந்து கேரட் ஜூஸ். ஸோ ஜூஸ் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கேரட் ஜூஸ் வந்து
கொஞ்சமாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் அடிக்கடி வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சளுக்கு வந்து கொஞ்சம் ஃபேர்னஸ் கொடுக்கும் அண்ட் ஸ்கின் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு க்ளோயிங்காக அண்ட் சாஃப்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இன்னும் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃபேஸில் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 20 minutes ஆகும் இது ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இது ட்ரை ஆனதுக்கப்புறம் சும்மா அப்படியே ரப் பண்ணி கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்கும் உங்களுக்கு இதை போடும்போது. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock மேலே படுத்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தாச்சு. ஸோ பப்பு எழுந்ததுக்கப்புறமேட்டு பால் குடிச்சிட்ருக்காரு. ஸோ இது நார்மல் பசும் பால் தான் அவனுக்கு கொடுக்கறது. எங்களுக்குமே வந்து குடிக்கிறதுக்கு வந்து டீ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ ஆஃப்டர் டீ தான் வந்து இதை வாஷ் பண்ணணும். அண்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5:30 அப்படியே டெரஸ்க்கு வந்து பப்போ கூட்டிகிட்டு போகணும் விளையாடுறதுக்காக. ஸோ அங்கே இருக்க வியூ தான் இது. ஸோ கொஞ்சம் அப்படியே சூரியன்லாம் மறைஞ்சு போச்சு, வெயில் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் அப்படியே மாடிக்கு போகணும். ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக பறந்துட்டு இருந்தது. ஸோ ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனோடு இருந்துச்சு. அண்ட் பப்பு வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவங்க அப்பா கூட. பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அட்மையர் ஆகிட்டு அவர் பாட்டுட்டு விளையாடிட்டுருக்காரு. ஸோ அவங்க அப்பா வந்து பபுள் விட்டுட்ருக்காரு. ஸோ அந்த பபுளை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு விளையாடிட்டுருக்காரு. அண்ட் வந்து இந்த பபுள் சொல்யூஷன் வந்து இது ஹோம்மேட் பபுள் சொல்யூஷன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து என்னோடய அக்கா பொண்ணு தான் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தா. ஸோ அதை வச்சு தான் நான் இதை ட்ரை பண்ணேன். மேபி உங்களுக்கும் நான் இந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆரல்ஸ் அந்த வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ க்ளோத்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு, மாடியில் ட்ரை பண்ண க்ளோத்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். அண்ட் பப்பும் விளையாடி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதுக்குள்ளே பபுள் வந்துருச்சுன்னு உடைக்க வந்துட்டாரு. அண்ட் ஒரு 1 hour மேலே அங்கேயே ஆடி முடிச்சாச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், டேப்பை ஓப்பன் பண்ணும் போது டேப்பை உடச்சிட்டோம். ஸோ அந்த டேப்பை உடச்சதுல தான் இப்போ வந்து ஒரு ஜாலியாக விளையாடிட்டுருக்காரு. ஸோ ஃபுல்லாக நினைஞ்சிட்டாரு, நினைஞ்சிட்டு இப்போ அந்த தண்ணியில் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்காரு அவர். ஸோ இதுக்கப்புறமேட்டு மாடிக்கு வந்து இந்த டேப்பை ரெடி பண்ணுறது தான் எங்களோட வேலை. அண்ட் இதோட ஆட்டம் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சில பப்பு வந்து குளிச்சிட்டாரு, குளிச்சுட்டு கீழே போகிறோம். அண்ட் இதோட எங்களோட சண்டே வ்ளாகை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.